அகிலம் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் மேனவர் காணிப்பதி உடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் தற்பொழுது நிஜோக்கில் ஆரம்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் கலந்து கொண்ட உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யா மீது பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்திருந்தார் அதற்கு பதிலாக ரஷ்யாவின் உடைய ஐக்கிய நாடுகள் சபை அமர்வில் பங்கேற்ற பிரதிநிதிகளும் காரசாரமான விவாதத்தை மேற்கொண்டார்கள் இந்த போரை அமெரிக்கா முன்பு நடத்தி ரஷ்யாவை பலவீனப்படுத்த உக்ரைனை பகடைக்காயாக ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றார்கள் என்று குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள் இதனால் ஐநாவிலேயே இந்த விடயம் பெரும் போர்க்களமாக மாறியிருந்தது இந்த சூழ்நிலையில் உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவினுடைய தலைநகரத்துக்கு சென்றிருக்கின்றார் அவர் ஜோ பைடனை சந்திப்பதற்கு முன்னர் செனட்டர்கள் மற்றும் முக்கிய அரசு அதிகாரிகள் குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சியினுடைய முக்கிய பிரதிநிதிகள் என பலரை சந்தித்திருக்கின்றார் இந்த நிலையில் அமெரிக்கா இந்த உக்ரைன் போரில் புதிய முடிவுகள் எதையும் எடுக்கப் போகின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது அடுத்து காலிஸ்தான் பிரச்சனையில் கனடா இந்தியா உச்சக்கட்ட மோதல் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் காலிஸ்தானுக்கு ஆதரவு பெற்ற ஒருவர் கனடாவில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இந்த செய்திகளையும் இதுபோன்ற பல உலக நிகழ்வுகளையும் தான் இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்த போர் ஆரம்பித்த நாள் முதலே ரஷ்யா உக்ரைன் மீது சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் எனவே உக்ரைனுக்கு எங்களுடைய ஆதரவு உள்ளது என அமெரிக்காவும் அவர்களுடைய நட்பு நாடுகளும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவது மட்டுமல்ல பல உதவிகளை செய்து வருகின்றார்கள் குறிப்பாக அமெரிக்கா இந்த போர் ஆரம்பித்த நாள் முதல் இட்டை வரை ஏறக்குரிய நூறு பில்லியன் டொலர்களுக்கு மேல் உக்ரைனுக்கு உதவி புரிந்திருக்கின்றார்கள் ஆயுதங்களாக ஆயுத தளபாடங்களாக இராணுவ பயிற்சிகளாக ஒரு நூறு பில்லியன் டொலருக்கு மேற்பட்ட உதவிகளை செய்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல அமெரிக்கா தன்னுடைய நட்பில் இருக்கக்கூடிய நாடுகள் மேற்குலக நாடுகள் நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் உக்ரைனுக்கு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றார்கள் இந்த நிலையில் உக்ரைன் ஆரம்பித்த கவுண்டர் அட்டாக் பெரிய அளவில் வெற்றிகளை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ஒரு சில இடங்களில் உக்ரைனின் கை ஓங்கி இருக்கின்றது பக்புன் பிரதேசத்தில் சில இடங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் கிரிமியா பகுதியில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யாவுக்கு எதிராக நடத்தி இருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கைகளின் பின்னர் ஜெலன்ஸ்கி ஐநா கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அமெரிக்கா சென்று முக்கிய அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றார் குறிப்பாக அமெரிக்க செனட்டில் உள்ள உயர்மட்ட ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி முக்கிய அதிகாரிகளை சந்தித்து பேசிய பின்னர் குறிப்பாக அதிக அளவிலான உதவிகளை உக்ரைனுக்கு வழங்குவதற்கு காங்கிரஸ் ஒப்புதல் அளிப்பதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்க செனட்டர்கள் அமெரிக்க உயரதிகாரிகள் வெளிவகாரத்துறையினுடைய அதிகாரிகள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய படையெடுப்பை எதிர்த்து துணிந்து நிற்கக்கூடிய ஜெலன்ஸ்கிக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய உதவிகளை வழங்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவுடைய செனட்டர்களின் தலைமை செனட்டர் அமெரிக்கா உலகங்களிலும் உள்ள எங்கள் நண்பர்களுடன் நிற்கக்கூடிய நேரம் உக்ரைனின் செனட் பெரும்பான்மை தலைவர் சக் சுமர்க்கர் கூறியிருப்பதாவது உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கும் ஆதரவு தொண்டு அல்ல இது எங்களுடைய சொந்த நலன்களுக்கான முதலீடு என உயர்மட்ட செனட் குடியரசுக் கட்சி தலைவர் கூறியிருக்கின்றார் ஏனெனில் ரஷ்யாவின் இராணுவ சக்தியை அழிப்பதனூடாக மட்டுமே நாங்கள் அனைவரும் அமைதியாக இருக்க முடியும் வெற்றி பெற்றால் இந்த போரில் புடின் வெற்றி பெற்றால் அது சீனாவை மற்றும் சீனா ரஷ்யாவை போன்ற நாடுகளை தடுக்க முடியாத ஒரு கட்டத்திற்கு கொண்டு வந்துவிடும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல ஜெலன்ஸ்கியினுடைய வருகையின் போது செனட்டர்கள் எங்கள் சகாக்களிடம் அவர் நேரடியாக கேட்பதற்கு பல கேள்விகளை வைத்திருக்கின்றோம் உக்ரைனிய எதிர்த்தாக்குதல் குறித்து அவரிடம் நாங்கள் நேரடியாக பல கேள்விகளை கேட்டு அறிந்து கொள்ள இருக்கின்றோம் என கூறியிருப்பதுடன் இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு கட்சிகளும் ஜனநாயக கட்சியும் குடியரசுக் கட்சியும் இணைந்து அடுத்து வரக்கூடிய ஒதுக்கீட்டில் ஒரு மிகப்பெரிய உதவித்தொகையை உக்ரைனுக்கு அளிக்காவிட்டால் இது உக்ரைனில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் உக்ரைனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சாரத்திலும் ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் என உக்ரைனுக்கு எப்படியும் ஒரு மிகப்பெரிய உதவியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் செனட்டர்கள் அரசு அதிகாரிகளுடைய வலியுறுத்தலாக இருந்தது எனவே இந்த வலியுறுத்தல்களின் பின்னர் வெள்ளை மாளிகை ஜோ பைடன் மற்றும் அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமுகம் பென்டெகன் பென்டகனுக்கும் அவர் சென்றிருக்கின்றார் எவ்வாறான உதவிகளை உக்ரைனுக்கு அளிக்கப் போகின்றார்கள் அது எவ்வளவு பெருமதியான உதவி உக்ரைன் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கக்கூடிய நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கப் போகின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கும் சூழ்நிலையில் நாங்கள் இந்த காணொலியை பதவியேற்றி கொண்டிருக்கும் இந்த நேரம் வரை அமெரிக்கா எவ்வாறான உதவிகளை செய்ய போகின்றார்கள் எவ்வளவு பெருமதியான உதவிகளை போகின்றார்கள் என்ற விவரங்கள் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஏனெனில் அமெரிக்கா இந்த தடவை அதிகம் உக்ரைன ஜெலன்ஸ்கி நேரடியாக சென்றிருப்பதால் பெரிய அளவிலான ஒரு உதவி திட்டத்தை அறிவிக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளிடம் மட்டுமல்ல உக்ரைனுக்கும் எழுந்திருக்கின்றது இந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஜெலன்ஸ்கிக்கு அளிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் எவ்வாறான உதவிகளை அமெரிக்கா வழங்கப் போகின்றார்கள் என்பது நாளை தெரிந்துவிடும் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல எப்படியாவது ரஷ்யாவை வீழ்த்திவிட வேண்டும் உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவை வெற்றி கொள்ள வேண்டும் புடினினுடைய செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கும் அமெரிக்கா இவ்வாறான உதவிகளை உக்ரைனுக்கு வழங்கப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி அடுத்து உக்ரைன் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விடயம் கொடிய தாக்குதல்களின் ஊடாக கடினமான குளிர்காலத்தை உக்ரைனியர்களுக்கு ஏற்படுத்த ரஷ்யா முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள் குடிமக்களின் உட்கட்டமைப்புகளை இலக்கு கொண்டு ரஷ்ய தாக்குதல்கள் நடைபெற துவங்கி இது அடுத்து வரக்கூடிய குளிர்காலத்தை ஒரு மிக கடினமான குளிர்காலமாக உக்ரைனியர்களுக்கு மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை எனவும் ரஷ்யா ஆற்றல் மிக்க சக்தி வள விடயங்கள் எரிவாயு மற்றும் சேமிப்பு கிடங்குகள் வெப்பமூட்டும் சாதனங்கள் அமைந்திருக்கக்கூடிய விடயங்கள் மின் சக்தி புறப்பாக்கிகள் போன்றவற்றை இலக்கி வைத்து அடுத்து வரும் நாட்களில் பெரும் தாக்குதல்களை நடத்தலாம் எனவும் உக்ரைனின் எரிசக்தி ஆபரேட்டர் கோ தாக்குதல்களால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தளங்கள் ஏற்கனவே சேதமடைந்திருக்கும் சூழ்நிலையில் பெரிய தாக்குதல்களை நடத்த ரஷ்யா திட்டமிட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அடுத்து ரஷ்யாவினுடைய உளவாளிகள் என்று சந்தேகிக்கப்படுபவர்களுக்கு ஐந்து பேருக்கு எதிராக தாங்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர இருப்பதாக பிரிட்டானியாவினுடைய வழக்கறிஞர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது ரஷ்யாவுக்காக தங்களுடைய நாட்டுக்குள் வந்து உளவு பார்த்தார்கள் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட ஐந்து பேர் மீது பிரிட்டிஷ் வழக்கறிஞர்கள் வழக்கு தாக்கல் செய்திருப்பதாகவும் இருபத்தி ஒன்பது வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுடைய மூன்று ஆண்களும் இரண்டு பெண்களும் எதிரிகளுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பல பயனுள்ள தகவல்களை சேகரித்து ரஷ்யாவுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் என இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த உளவாளிகள் லண்டன் மற்றும் நோர்த்பேக்கில் வசித்த பல்கேரிய நாட்டவர்கள் எனவும் இவர்கள் நீண்ட காலமாக ரஷ்யாவுக்காக உளவு பார்த்து பிரிட்டன் மற்றும் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று வந்திருப்பதாகவும் தெரிவித்திருப்பதுடன் இவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்ற செய்தியும் பிரிட்டன் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இந்த போரில் ரஷ்யாவுக்கும் பிரிட்டனுக்குமான இடைவெளி முறுகல் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் ரஷ்யாவுக்காக உளவு பார்த்தார்கள் என தெரிவித்து ஐந்து பேரை கைது செய்திருப்பதுடன் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதான பிரிட்டனுடைய அறிவிப்பு மேலும் ரஷ்யா பிரிட்டனிடையே விரிசலையும் முருகலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது அடுத்து ரஷ்ய எரிபொருள் ஏற்றுமதிக்கு தற்காலிக கட்டுப்பாடுகளை தற்போது விதித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன உள்நாட்டு சந்தையை நிறைநிறுத்துவதற்காக பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றுமதிக்கு ரஷ்யா தற்காலிக கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதாக ரஷ்ய எரிசக்தி முகமை தெரிவித்திருக்கின்றது மோட்டார் எரிபொருட்களின் அங்கீகரிக்கப்படாத சாம்பல் ஏற்றுமதியை தடுக்கும் என்றும் எரிசக்தி அமைச்சகம் அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கின்றது தற்காலிக கட்டுப்பாடுகள் எரிபொருள் சந்தையை நிறைவு செய்ய உதவும் என்பதோடு உள்நாட்டில் ரஷ்யாவுக்குள்ளே பெரிய அளவில் எரிபொருள் விலையேற்றத்தை தடுப்பதுடன் மக்களுக்கு நியாயமான விலையில் எரிபொருள் கிடைப்பதற்கு வழி சமைத்து கொடுக்கும் எனவும் இந்த ரஷ்ய எண்ணெய் பொருட்கள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களுக்கான தற்காலிக கட்டுப்பாடு எவ்வளவு காலம் வரை அமுலில் இருக்கும் என்ற விடயங்கள் தெரிவிக்கப்படாவிட்டாலும் கூட உள்நாட்டு சந்தை நிலவரம் சீராகும் வரை இது அமுலில் இருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ரஷ்யா உக்ரைன் போரில் ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்காவில் இவ்வாறான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சமநேரத்தில் கனடாவில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் ஆதரவு பெற்ற காலிஸ்தான் டைகர் படையினுடைய தலைவர் கனடாவில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டமை இந்தியா கனடாவுக்கு இடையில் பெரும் முருகலை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பாக இந்த காலிஸ்தான் தலைவரனுடைய மரணத்தில் கொலையில் இந்தியாவினுடைய ஏஜெண்டுகள் உளவு பிரிவு அதிகாரிகள் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என கனடா முன்வைத்த குற்றச்சாட்டு மிகப்பெரும் புயலை கிளப்பி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே தூதரக உறவில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் எழுந்திருக்கின்றது ஏற்கனவே கனடா இந்திய தூதரை வெளியேற்றி இருக்கின்றார்கள் இந்தியாவும் தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கனடா தூதர் ஐந்து நாட்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் கனடாவுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியாக இந்தியா கனடாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அதாவது கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு வருவதற்காக விசாவை வழங்கக்கூடிய இந்திய தூதரகம் இன்று முதல் இனிவரும் நாட்களில் அறிவிப்பு வழியாகும் வரை கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு வருவதற்கான இந்திய விசா கொடுக்கும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தி வைக்கப்படுவதான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதனுடைய கருத்து கனடாவிலிருந்து யாரும் இந்தியாவுக்கு வர வேண்டாம் என்பதைப் போல கனேடியர்கள் கனடாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் யாரும் கனடாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் ஊடாக இந்திய விசாவை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது இதுவரை இல்லாத அளவுக்கு இந்திய கனடா உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசலை இது காட்டியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அது மட்டுமல்ல கனடாவுக்கு இருந்து பயணம் செய்பவர்கள் மிக கவனமாக எச்சரிக்கையுடன் பயணம் செய்யுமாறு ஒரு அறிவிப்பும் இந்தியாவின் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு ஒரு பதில் அறிவிப்பாக கனடாவின் சார்பில் இந்தியா எச்சரிக்கை விடும் அளவுக்கு கனடாவில் எந்த விதமான பதற்றமோ பரபரப்போ இல்லை கனடா அமைதியாக இருக்கிறது என்ற அறிவிப்பையும் கூறியிருக்கின்றார்கள் அடுத்து கனடாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இன்னும் ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது காலிஸ்தான் தீவிரவாதிகள் வெளியிட்ட அறிவிப்பில் கனடாவில் இருந்து இந்தியர்கள் குறிப்பாக இந்துக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் நீங்கள் இந்தியாவை மட்டும் ஆதரிக்கவில்லை காலிஸ்தான் தனிநாடு கோரங்கள் மீதான அடக்குமுறையையும் சேர்த்து ஆதரிக்கின்றீர்கள் எனவே கனடாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்துக்கள் உடனடியாக கனடாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஒரு மிரட்டல் பாணியில் காலிஸ்தானியர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக படிப்புக்காகவும் வேலைவாய்ப்புகளுக்காகவும் உயர்மட்ட ஆய்வு நடவடிக்கைகளுக்காகவும் கனடாவுக்கு சென்றிருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் இந்தியர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் அல்லது அச்சம் ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இவ்வாறு இரண்டு நாடுகளின் தூதரக வெளியேற்றம் இந்தியா கனடா விசாவை நிறுத்தியிருக்கக்கூடிய விடயங்கள் நடைபெற்று பதற்றம் கட்டத்தில் இருக்க சூழ்நிலையில் மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் கனடாவில் மற்றொரு காலிஸ்தான் தீவிரவாத உறுப்பினர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது கனடாவில் குருநானக் சீக்கிய குருத்ராவின் தலைவரான கர்தீப் சிங் நிஜார் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் விரிசல் ஏற்பட்டது அடங்குவதற்குள் மீண்டும் இரண்டு கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் சுக்தூல் சிங் என்ற காலிஸ்தான் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கனடாவுக்கு போலி ஆவணங்கள் மூலம் நுழைந்தவர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக ஊடகங்கள் மூலம் செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே கனடா இந்தியா பதற்றத்துக்கு மத்தியில் மீண்டும் ஒரு காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்தவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் கனடாவில் என்பது புதிய சிக்கலை துவக்கி வைத்திருக்கின்றது ஏனால் இன்றைய நாளில் ரஷ்யா உக்ரைன் களமுனையிலும் இந்தியா கனடா விரிசலிலும் மற்றும் உலக அரங்கிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்திப்பதிவுகளாக பதிவாகி இருக்கின்றன தினந்தோறும் உலகங்களில் நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கலை பின் சந்தரோ வணக்கம்